ஹலோ மக்களே, வெல்கம் டு ஃபேட் பாய் லாக்ஸ். ஸோ என்ன லொக்கேஷன் புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது சென்னை. நான் வந்து ஒரு 6 மந்த் கழிச்சு சென்னை வந்திருக்கேன். ஸோ திடீர்னு நிறைய பேர் டவுட் வந்திருக்கோம், நான் சென்னையா அம்பூரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கு. 2005 நான் சென்னை வந்தேன் எஜுகேஷனுக்காக, ஸ்கூலிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங்காக இங்கே வந்தேன். ஸோ என்னோட பிஸ்னஸும் அப்படியே இங்கே மாறி இருக்கு. ஸோ சென்னையிலையும் எனக்கு பிஸ்னஸ் இருக்கிறதுனால நான் மாறி மாறி இருக்கேன். 80% நான் அம்பூரில் தான் இருப்பேன். இங்கே பிஸ்னஸ் எப்படி இருக்கோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிருப்பேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம காரில் போகும்போது பேசலாம், அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் இந்த வ்ளாகில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான என் லைஃப்பில் நடந்து குட்டி குட்டி இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை ரொம்ப ஃபன்னாக சொல்ல நான் பார்க்குறேன். ஸோ போகிற வழியில் என்னோடய ஃப்ரெண்டு வீடுக்கு மிஸ்டர் ரியாஸ், என்னோடய காலேஜ் க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவரை கூட்டிகிட்டு அப்படியே நம்ம இந்த வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிளேஸையும் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் மக்களே, நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க நம்புகிறேன். ஸோ வாங்க போ. ஸோ இதுதான் எங்கள் ஏரியா பார்க்கு. இங்கே தான் வந்து என்னோட சிஸ்டரோட பையன், என்னோட மச்சான் வந்து எனக்கு எதிராக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதுக்குள்ள வீடியோ எடுத்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுதான் இறைவி. எங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே இந்த இறைவி ஷோரூம் இருக்கும். இந்த இறைவி ஷோரூம் வந்து விஜய் சேதுபதியோட சிஸ்டர்து. ஸோ இப்போ நம்ம வந்து என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே போனோடனே ரியாஸை வந்து கார் ஓட்ட விட்டுட்டு நம்ம வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ மக்களே, என் ஃப்ரெண்டு வந்தாச்சு, அவர் வண்டி ஓட்டிட்டுருக்கா, நான் ப்ளாக் பண்ணுறேன். என் வீடியோ ஃபஸ்ட்டு இருந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு இன்ஜினியர்னு. புதுசாக பார்க்குறவங்க நான் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நான் போடுற மீம்ஸ்லாம் வச்சு நான் இன்ஜினியரிங் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் நான் படித்த காலேஜ், பாரத் யூனிவர்சிட்டி. இங்கே தான் நான் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தேன். நான் வீடு தாம்பரம் தான். ஸோ எப்படி மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போ என் காலேஜ் மச்சுலாம் பார்த்தா அடையாளமே தெரியும், கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த காலேஜ். அந்த காலேஜில் பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் படிச்சிருந்தாங்க. அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு டே ஒன்ல பார்த்த 3 லெஜண்டோட இன்ட்ரோ மட்டும் சொல்கிறேன். இன்னும் என் லைஃப்லாம் என்னை விட்டு போகாமல் இன்னும் என் கூடவே இருக்கிறாங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ ஃபஸ்ட்டு லெஜண்ட் மிஸ்டர் சசி. எப்படி பார்த்தேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து என்ன காலேஜில் டே ஒன்னே வந்து எங்கள் அப்பா தான் வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறார். அவர் வந்து வாரணம் பாரம் சூர்யா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்து காலேஜ் அமைச்சு விட்றாரு. ஸோ நான் நேராக போய் கிளாஸில் உட்காந்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன். ஒரு பையன், அவன் பெசன் நகர் ரவியோட கடைசி தம்பி. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி இருந்தாலும் ஒரு இங்கிலீஷ் பாட்டாக பாடினேன். நான் என்னடா இவன் எல்லாம் இங்கிலீஷ் பாட்டும் பற்றி வச்சுட்டு நம்மளை சாவடிச்சுட்டுருந்தான். உடனே எனக்கு இதை திரும்பி இப்போ உங்களுக்கு எமினம் பாட்டில் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னா, இவன் நம்ம செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி திரும்பி இந்த பக்கம் உட்காந்தேன். இந்த பக்கம் வந்து ஒரு பயங்கரமான ஜென்டில்மேன். உடனே அவர் என்ன பார்த்து சிரிச்சிட்டு, நீங்கள் எந்த ஊர் ப்ரோ அப்படின்னு என்ன கேட்டார். நாம்பூர் அப்படின்னு. ஸோ அவர், நீங்கள் எந்த ஊர் ப்ரோ அப்படின்னு. பாண்டிச்சேரி. அப்படின்னா பாண்டிச்சேரி பயங்கர ஹாப்பி ஆகிட்டோம். பாண்டிச்சேரிலேருந்து வந்தாலே பயங்கர ஜென்டில்மேன் தான் இருப்பார். இவரும் நம்ம கூட சாமியாக ஒர்க் அவுட் ஆவார். ஸோ நம்ம இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ, அப்புறம் உங்கள் பேர் என்ன? ஸ்ரீதர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நினச்சேன், சரி ஓகே, பாண்டிச்சேரியோட வாட்டர் மேனேஜ்மெண்ட்டும் ஆம்பூரோட ஃபுட் மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்தால் வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும், இவர் தான் நம்ம கரெக்டான செட்டு அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சு. என்கிட்ட சொன்னார், இருக்கும் நான் ஸ்கூல்லலாம் வேறு லெவலு, நான் தார் மாறான ஆள், நான் ஸ்கூலில் என்னை பார்த்து தெரிவி விடுவாங்க அப்படின்னா எனக்கு பயங்கரப்பா. ஸ்கூல்லே இந்த அளவுக்கு வேறு லெவலில் கலைக்கிருந்தானா, காலேஜில் மாஸ் பண்ணுறோம் போலயே, நம்ம இவங்க கூட வச்சு அப்படியே காலேஜே அப்படியே நம்ம ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு நினச்சி ப்ளஸ் சொல்லுங்க ப்ரோ, ஸ்கூலில் என்ன பண்ணீங்கன்னா, ஸ்கூலில் என் பேர் விடுகத ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் விடுதலை சொல்லுவேன். வாட்ச் மாதிரி என்ன பார்த்து பயந்து ஓடும், அந்த அளவுக்கு விடுதலைலாம் சொல்லுவேன் அப்படின்னு. நீங்கள் ஒன்று சாம்பிள் ஒன்று கேளுங்களேன், உங்களுக்கே நீங்களே மறந்துருவீங்க. என்னடா எங்கள் அப்பா வேற லெவலில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி உள்ளே அனுப்பிச்சு விட்டா, நீங்களாம் விடுதலைலாம் கேட்குறீங்கன்னா என்னை கேட்க விடாமல் ஒரு விடுகதை என்ன கேட்டார். வேர்ல்டு ஃபேமஸ் விடுகதை தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விடுகதை அவர் சொன்னது, 3 எறும்பு ஒரு லைனில் போயிட்டுருக்கோம் ரோட்டில், ஃபஸ்ட்டு எறும்பு சொல்லிச்சான் பின்னாடி 2 எறும்பு வருதுன்னு சொல்லிட்டு, 2வது எறும்பு சொல்லிச்சான் என் பின்னாடி வந்து 1 எறும்பு வருதுன்னு சொல்லி, கடைசி எறும்பு சொல்லிச்சான் என் பின்னாடி இன்னும் 2 எறும்பு வருதுன்னு ஏன் அப்படின்னு என்ன கேட்டார். சரி சொல்லி தொடடா அப்படின்னா அது போய் சொல்லி. ஸோ இந்த மாதிரி 2 பேரும், அதாவது லெஃப்டில் உட்காந்துனா அவுட்டு, ரைட்டில் உட்காந்து அவுட்டு, இதுக்கு கூட தான் நான் சேர்ந்து வாழ்க்கையை வாழ போகிறேன்னு எனக்கு அன்றைக்கி தெரியல. அதுக்கப்புறம் ஈஜிக்கு கிளாஸ் ஃபிட் பண்ணாங்க செகண்ட் பீரியடு. ஸோ இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் இன்ஜினியரிங் படித்த பசங்க எல்லாருக்குமே தெரியும், படித்த பசங்களுக்கு மட்டுமே தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. நான் வந்து ஏஜிவி ஹெல்மெட் ப்ரைஸை கேட்ட பசங்க மாதிரி திருத்தி ஈஜி ரூமில் நின்றுட்டு இருக்கிறேன். என்ன பண்ணதே தெரியல, பின்னாடி ஒரு குரல் ரொம்ப வேற லெவலுக்கு, மாமே அப்படின்னு கூப்பிட்டாங்க. யாருன்னு பார்த்தா, மாமே நான் சரண மாமே ஐனா வரோம் அப்படின்னாரு. சூப்பர்ரா, நீ பேரும் சொல்லி மாமின்னு கூப்பிடும் போதே நினச்சேன் நீ அங்கேருந்தான் வந்து. அப்புறம் நானும் சாட்டில் என்ன போகிறதே தெரியல, அங்கேருந்து என்ன சொல்கிறேன், மாமே ஏலேருந்து பிக்கு ஒரு கோடு வலிமாமே அப்படின்னு. என்னதை வலிக்கணும், ஏன்னா ஏலேருந்து ஒன்று பிக்கு வலிமாமே. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வலின்னா லைன் இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி ஒரு வேறு லாங்குவேஜ் தமிழ், தமிழ்லேயே நிறைய தமிழ் இருக்குது அப்படின்னு அன்றைக்கி தான் நான் மொழி கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜன்ஸோட தான் என்னோடய காலேஜ் டே ஒன்று ஆரம்பித்தேன். அந்த லெஜன்ஸ்லாம் ஒன்று என் கூட தான் இருக்கிறாங்க, எப்படி அந்த வீடியோ பார்த்துருப்பாங்க. என் கூடயும் கீழே வந்து கமெண்ட் பண்ணி என்ன கழிவுகளையும் ஊற்றிருப்பாங்க.
அவங்க என்ன பத்தி இன்னும் கேவலமா நினைச்சாங்கன்னு கண்டிப்பா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. அப்படி என்ன போட்டிருந்தாங்கன்னா அதை போய் லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க கூட படிச்ச லெஜண்ட்ஸையும் கீழே டேக் பண்ணி அவங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. நீங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நீங்க என்ன பாத்தீங்க அவங்கள பாத்தீங்கன்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அஸ் யூஷுவல் நம்ம ரொம்ப லேட்டு, எப்பவும் போல 1 hour தான் ஜஸ்ட். நிரேஷ் அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் அப்படியே அங்க பார்த்து லாக கண்டி பண்ணலாம். நான் முதல்ல வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன் நான் ரெண்டு விஷயம் சொல்ல போறேன்னு. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோம். அதாவது நிரேஷ் வந்து ஹார்லி 750 புதுசு அந்த வண்டி பார்த்துட்டு அவரோட சின்ன வாக் த்ரூ எல்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கலர் ரொம்ப அழகா இருக்கு. போட்டோல பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. அந்த வண்டியை போய் பார்ப்போம். அடுத்த ஒரு ரொம்ப சோகமான விஷயம் அப்படின்னா நான் இன்னும் 1 month நான் வச்சு சாப்பிட மாட்டேன் புரோட்டா. இது வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கிறது அந்த புரோட்டாசி சாப்பிடாத பசங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா நான் வாரத்தில் 6 சாப்பிட்டாலே திடீர்னு 1 சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இந்த கஷ்டத்தோட நான் அப்படியே இந்த பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். நீங்களும் கூட ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. நம்ம நேராக போய் நிரேஷை மீட் பண்ண அந்த பைக்கை. ஸோ ஸ்டே டியூன் மக்களே. நிரேஷ் வந்தாச்சு. சூப்பரா இருக்கு நிரேஷ் வண்டி. சும்மா ஒரு மீட்டப்பு பைக் டெலிவரிக்கு வந்து நான் வரணும், கண்டிப்பாக வரணும்னு சொல்லணும். ஆனால் என்னால் வர முடியாமல் போச்சு. அதனால் வந்துட்டு நான் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தேன், சரி பார்த்துருவோம் அப்படின்ட்டு தான் நீங்கள் மீட் பண்ணுறேன். ஐயோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட். ஏ எக்ஸாஸ்ட் நோட் வேறு லெவலில் இருக்குப்பா. ரைடிங் பொசிஷன் நல்லா மாற்றிருக்காங்க. ஹேண்ட் பாஸ் கொஞ்சம் ரைஸ் ஹேண்டில் பாஸ் பழைய மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். பிரேக்கிங் வேறு லெவல்ப்பா, சூப்பர். இந்த பைக்கை வந்து நம்ம ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணலாம். சும்மா எனக்கு எப்படி இருக்கு, ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாரு நீங்கள் கண்டிப்பாக பைக் டெலிவரிக்கு வரணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு ஒர்க் இருந்துச்சு, ஸோ அந்த டெலிவரிக்கு வர முடியல. அதனால் இன்றைக்கி வந்து அவரை மீட் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக வந்து ஒரு ரிவ்யூ பண்ணும்போது ஓட்டலாம் இருந்துச்சேன். ஸோ அதனால் டெம்ப்டிங் அது இந்த வண்டி பார்க்கறதுக்கு தான். அதெல்லாம் வரும்போது எக்ஸாஸ்ட் நோட் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அந்த அதனாலேயே ஓட்டி பார்க்கணுன்ட்டு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிட்டி ரைடுக்கு இந்த வண்டி தாறுமாறு வண்டி தான். இங்கே வந்துட்டு கியர் சேஞ்ச் ஆகிறதுலாம் இதில் டிஸ்பிளேல இருக்குது. ஆக்சுவலாக வந்து 2016-15 750 பிரேக்கிங்கில் வந்து பயங்கர பிரேக்கிங் சரியில்லை, பிரேக்கிங் சரியில்லைன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கும் நான் அதான் நினச்சேன். ஆனால் ஷோரூம் சைடில் சொன்னாங்க பிரேக்கிங் வந்து இல்லை புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்னு. நாங்கள் ஏபிஎஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவனும் சொன்னால் நான் இப்போ தான் பிரேக் அடித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆல்ரெடி விட்டு மடித்த நல்லா இருக்கு. நீங்கள் எங்கே கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஏ சூப்பர் சூப்பர், பிரேக்கிங்லாம் தரமாக இருக்குப்பா. ஸோ அந்த வண்டியோட ஸ்பெக்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு லைஃப் ஸ்டைல் பிளாக் மாதிரி இது. நம்ம கண்டிப்பாக இந்த வண்டிக்கு ப்ராப்பராக ஒரு ரிவ்யூ பண்ணுவோம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இதோட ப்ரைஸ் வந்து 600,000 வருது. இந்த கலர் மட்டும் நான் தான் சூஸ் பண்ணேன். ரியலி வர்த் இந்த பைக், நல்லா இருக்குது. நல்லா ஹார்லி லவர்ஸ்க்கு இந்த பேசிக் மாடலில் நல்ல பைக் இது. நிறைய ஹார்லி லவர்ஸ் இருப்பாங்க, ஹார்லி தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க எங்களை மாதிரி. ஸோ அவங்களுக்கு இந்த பைக் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, இதோட ஸ்பெக்கோட சேஞ்சஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க, பிரேக்கிங் டெவலப் பண்ணியிருக்காங்க, அதை பற்றிலாம் நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு ரிவ்யூவில் நான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக சொல்கிறேன். ஸோ நம்ம காரை பின்னாடி காணோம். காரில் நிறைய ஃப்ரெண்டு வந்துட்டுருக்காங்க. கேடிஎம் மாதிரி கட் பண்ணலாம் போல, ஜாலியாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு. வண்டி நல்லா கட் பண்ணி கட் பண்ணி போகலாம். வெரி குட். ஸோ வந்துட்டு நம்ம நிரேஷ்க்கு ஒரு பாய் சொல்லி அமுச்சு விட்றலாம். அவசரப்பட்டு ஃபோனு பர்ஸு எல்லாமே காரில் வச்சுட்டு வந்துட்டேன். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி கூட எதுவும் காண்டாக்ட் பண்ண முடியாதுனால இப்போ என் கார் வருது. கீ இங்கே கொடுத்துருக்கானுங்க. ஸோ வண்டி ரொம்ப நல்லா இருக்கு, பயங்கரமாக பூஜைலாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது வண்டி பார்த்து, நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோ. ம், சரி கன்க்ராஸ் நிரேஷ். ஆனால் அதனால் டெலிவரி டைம் வர முடியல. பட் ஆனாலும் வண்டி சூப்பராக வண்டி சூஸ் பண்ணேன். வெல்கம் டு ஹார்லி கிளப். நம்ம இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். நிரேஷ் வந்து போயாச்சு, வண்டி ஓட்டி பார்த்தோம். சூப்பராக இருந்தது நிரேஷ் பைக்கு. நல்லா நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இதில், ஹார்லியில். ஸோ அதை வந்து நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக ரிவ்யூவில் பார்க்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, ஐயோ ராமா
ஒரு பெரிய கிணறு ரோட்ல. இப்பெல்லாம் ரோட்லயே கிணறு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் பண்ண முடியாது. ஸோ நிரேஷ் போயிட்டு இருக்கான். பை நிரேஷ், ட்ரை சேஃப். ஸோ நம்ம அடுத்தது ஒரு பீன் பேக் வாங்கினோம். நீயே ஒரு பீன் பேக், உனக்கு எதுக்கு பீன் பேக்? நிறைய பேர் கீழே கமெண்ட்ல சொல்வீங்க, அது எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரி கும்பிடலாம். இருந்தாலும் நான் ஒரு பீன் பேக் வாங்க போறேன். அது எங்க போய் வாங்க போறேன்னா, எங்க ஏரியா தாம்பரத்துலேயே வாங்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ மக்கள், நான் சொன்னேன் பீன் பேக் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் வந்திருக்கும், இது வந்து தாம்பரத்தில் இருக்கு, பத்ரா ஃபர்னிச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நான் பீன் பேக் வாங்கிட்டு நான் உங்களை திரும்ப பார்க்குறேன். ஸோ கைஸ், நான் சொன்ன மாதிரி பீன் பேக் வாங்கியாச்சு, என் சைஸுக்கு நல்லா இருக்கா, ஜாலியாக இருக்குது. போய் நம்ம வச்சு ரூமில் விளையாட போகிறோம். சிக்கன் மட்டனாக சாப்பிட்டு இருந்தேன், வெஜ் சாண்ட்விச் சாப்பிட வச்சிட்டேன். ஆனால் மக்களே, இங்கே தாம்பரத்தில் நான்வெஜ்க்கு 100 கடை இருக்குது, வெஜ்ஜுக்கு 1 கடையும் காணும். எந்தெந்த கடையில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தாம்பரத்தில் இருக்கவங்க எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் 1 மாதத்துக்கு நான் பியூர் வெஜிடேரியனாக இருப்பேன். என்னோட லைஃப் ஸ்டைல் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதை பற்றி இந்த மாதிரி வீடியோஸ் நான் தொடர்ந்து பண்ணலாமா, இல்லை இதை வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிற சஜஷத்தை கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான், என்னோட இன்ஸ்டா ஐடி ஆர்லி கேம்போது, அங்கேயும் நீங்கள் வந்து எங்களோட டேரெக்டாக சேட் பண்ணலாம். என்னோட FCB போச்சிட்டி பைக்கர்ஸ் என் கிளப்பு, அங்கே என்னோட மட்டும் இல்லாமல் எல்லாரோட டீட்டெயில்ஸும் அங்கே இருக்குது, மற்ற ரைடர்ஸோட ஈவெண்ட்ஸோட அடுத்தடுத்து ஒரு ரைட்ஸோட அப்டேட்ஸ் அங்கே வந்துட்டுருக்கு. ஸோ அங்கேயும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை திரும்பி பார்க்குறேன். பை பை மக்கள்.